உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை சூப்பர் அத்தை, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பிரியா கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லிருக்கேன். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ அவளை பண்ண சொல்லு. நடக்க வேண்டியது தானா நடக்கும். சரிங்க அத்தை. அந்த சக்தி தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்டா அதுக்கான விளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னடி ரங்கநாயகி இவ்வளவு கோவமா போறா? ஆமாமா, யமுனா தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணத நான் டிராமான்னு சொல்லி வச்சிருக்கேன். அத்தையும் நம்பிட்டாங்க. அதான் சக்தி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இரு, யமுனாக்கு ரெண்டு போட்டோ அனுப்பிட்டு வரேன். என்னடி போட்டோ அது? இருமா காட்டுறேன். எப்பயோ எதுக்கோ எடுத்து வச்ச போட்டோ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. யமுனா நீ செத்தடி. பூஜா எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறா? கண்டாலே பிடிக்காது. இந்த போட்டோவை மறைச்சிட்டு உன் வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு இத உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நிஜமா சொல்றேன், இதுவே வேற யாராவது இருந்திருந்தா அனுப்பிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த வீட்லயே ஒரே அப்பாவி நீ மட்டும்தான். உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு, அதுக்குதான் போட்டோ அனுப்பி வச்ச. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, இது எப்படி உனக்கு கிடைச்சது? அது உனக்கு தேவையே இல்ல. இந்த போட்டோ உண்மைதானா உனக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு நீ கோவில்ல கார்த்திக் ஒரு பொண்ணோட பாத்துன்னு சொன்னப்போ நீ நம்பவே இல்லல. ஆனா நீ போய் பார்த்தப்போ கார்த்திகோட போட்டோல இருக்க அந்த பொண்ணு இருந்தாலா இல்லையா? என்ன முனா சத்தியத்தை காணோ சொல்லு. இருந்தா அப்புறம் என்ன? உனக்கு இது அனுப்புனது பெரிய தப்புங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் நல்லதுக்குதான் சொல்றேன் முனா, நீ இன்னும் கார்த்திக நம்பிக்கிட்ட எல்லாம் இருக்காத. உன் வாழ்க்கை உன் கைய விட்டு போயிடுச்சுங்கறத புரிஞ்சுக்கோ. இதுல அந்த சக்தி வர உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டு இருக்கா. இல்ல, சக்தி எனக்கு அப்படிலாம் பண்ண மாட்டா. அவ நியாயமாதா பேசுவா. அது உன் பிரச்சனை, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ சக்தி சொல்றத கேப்பியோ இல்ல உன் மனசு சொல்றபடி செய்வியோ அதெல்லாம் உன் இஷ்டம். அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இதை அனுப்புனேன், அவ்வளவுதான். ஹலோ, கார்த்திக்கும் இவ்வளவு இருக்கிற போட்டோல எந்த பொய்யும் கிடையாது. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரு மணி, உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னார்ல உன் மாப்பிள, யமுனா வேண்டாம், வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா, இதோ நிக்கிறா பாரு, இவதாம்மா. என்னம்மா சொல்ற? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் இவதாம்மா காரணம். யமுனா, நீ என் மேல கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நீ கார்த்திக் சார சந்தேகப்படலாமா?
உனக்கு தெரியாது யமுனா, கார்த்திக் சார் எவ்வளவு நல்லவர்னு. சீ, ஏன் புருஷனை பத்தி ஏன் கிட்டேயே சொல்றியா? எனக்கு தெரியும் டி அவரை பத்தி. நீ லேசுப்பட்டவ கிடையாது, ஆனா அது எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. கார்த்திக் ஒரு அப்பாவி, தெரியாம அவர் மேல பைக் மோதினதுக்கே அவர் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா? ஒரு நாள் பழகுன என் கிட்டயே பிரியா பிரியான்னு அவ்வளவு உரிமையா பேசுறாரு. உன்னாலதான் கார்த்திக் சார் மனசை புரிஞ்சுக்கவே முடியல. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன் மரியாதை கெட்டுரும். ஏன் புருஷனை பத்தி ஏன் கிட்டயே விளக்கமா சொல்றியா? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? என்னமோ ரொம்ப கார்த்திக் கார்த்திக்னு உரிமையா சொல்ற. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற யமுனா? சாதாரணமா சொல்ற எல்லாத்தையுமே நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிறது உங்க ஜீன்லயே இருக்கோ. அதான் நீ கார்த்திக் சார தப்பா நினைச்சிட்டு இப்ப என்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, என் பொண்ணுதான் சொல்றால, நீ பேசுறது அவளுக்கு பிடிக்கலன்னு இன்னும் ஏன் நீ அதையே பேசிட்டு இருக்க? வேற என்னமா இவளுக்கு நேரம் சரியில்ல. யமுனா, கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த பொண்ணா இருந்தாலும் கார்த்திக் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சா மிஸ் பண்ணவே மாட்டா. ஆனா நீ கார்த்திக் சார சாதாரணமா டீல் பண்ற. நீ என் புருஷனை பத்தி சொல்ல சொல்ல எனக்கு உடம்பெல்லாம் கூசுதுடி. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு நான் சொல்லவா? உனக்கு பொறாம. இத சொல்லதான் இங்க வந்தியா? என்னமோ என் புருஷனை கைக்குள்ள வளைச்சு போட்டுட்டேன்னு குத்தி காமிக்க வந்தியா? ஏன் இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்க யமுனா? என்னால உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் பேச வந்த. என்ன போய் இப்படி கேட்டுட்டியே? சே, கார்த்திக் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் போயும் போயும் உன்னை எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டாரு? ஐயோ யமுனா, என்னடி பண்ற? வாய்க்கு வந்ததா பேசுவியா நீ? என்னடி தெரியும் உனக்கு? என்ன பத்தி, கார்த்திக் பத்தி என்ன தெரியும்? ஏன் அறையிற? உனக்கு இவ்ளோ கோவம் வருது? பேசுடி, பேசு, இப்ப பேசு. யமுனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மா, திமிர பாத்தியா இவளுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்னையே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா? தைரியம் இருந்தா இப்போ பேசு, பேசு. அது இல்ல யமுனா. யமுனா, என்னம்மா? உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்ச பாத்தியா? என்ன சொல்லணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.